சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே பாண்டுரங்க பக்தி. அதுக்கு காரணம் என்னன்னா, அப்பா அம்மாவினுடைய ஒரு சம்ஸ்காரம் தான் குழந்தைக்கு. தாமாஜி குணாபாய் தம்பதிகள் பரம பக்தாள், பாண்டுரங்க பக்தாள். அவளுடைய தினச்சரியையே கார்த்தால சந்திரபாகால ஸ்நானம், கோபிச்சந்தனம், துளசி மணி மாலை. ஒரு தையல்காரர் அவர். அவர் வயசானவர், அவரை நம்பி புது துணியை கூட யாரும் கொடுக்க மாட்டா, பழைய துணியை தான் கொடுப்பா. ஏதோ அதில் வரக்கூடிய பணத்தை வச்சுண்டு குடும்ப பரணம். அதுல ஒரு நியமம், தினசரி ஆகாரம் தயாரான உடனே பண்டரிபுரம் பாண்டுரங்கன் சன்னிதானத்துக்கு எடுத்துன்னு போய் அந்த பாண்டுரங்கனுக்கு அந்த நிவேதனம் பண்ணிவிட்டு அந்த பிரசாதத்தை தான் தினம் அவர் சாப்பிடுவார். இது ஒரு நியமம். யாவர்க்குமாம் இறைவர்கோர் பச்சிலை. திருமூலர் திருமந்திரத்தில் நாலு விஷயம் சொல்றார். தினசரி நாம் ஸ்நானம் பண்ணிவிட்டு ஒரு துளசி ஒரு பில்வத்தையாவது பகவானுடைய திருவடியில் வைக்கணும். உண்ணும் போதொரு கைப்பிடி. நாம் சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு பிடி அரிசி எடுத்து தர்மத்துக்கு வச்சுடுறோம். இதுதான் காஞ்சி மகாபிரிவா பிடி அரிசி திட்டம்னு ஏற்படுத்தினார். ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கா? நாலு பேர் இருக்கா? இப்பெல்லாம் ரெண்டு பேர் தான் இருக்கா. எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பிடி அரிசியை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டுவிடும். டெய்லி நாலு பேர் இருந்தால் நாலு பிடி, ரெண்டு பேர் இருந்தால் ரெண்டு பிடி. ஒரு மாதம் ஆனால் அது சமிருத்தியாக இருக்கும். அதை கொண்டு போய் இங்கேயாவது வேத பாடசாலை இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், அல்லது கோவில்களில் போய் சுவாமி நிவேதனத்துக்கு கொடுக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் இந்த தர்மத்தை பண்ணினா சிரமமே இல்லை, லோகத்தில் தர்மங்கள் நடக்கிறதுக்கு சுலபமாக நடக்கும். இது திருமூலர் சொல்றார். உண்ணும் போதொரு கைப்பிடி, தினசரி யாவர்க்குமாம் ஆவிற்கொரு கையுறை. ஒரு பிடியாவது புல்லு பறித்து, கோக்ராசம்னு பேர், பசுக்களுக்கு ஒரு பிடி புல்லு பறித்து கொடுக்கணும். இதை ஏன் திருமூலர் சொல்லுவார் சொல்லுவானே? பெரிய ரிஷிகளுடைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். நமக்கு சிரமம் வருது, குடும்பங்களில் சிரமம் வருது. ஏன் சிரமம் வருது? பாபத்தினால வருது. இன்னென்ன பாபத்தினால தான் இன்னென்ன சிரமம் வரும் அப்படின்னு இதுக்குன்னே கர்ம விபாகம்னு ஒரு கிரந்தமே இருக்கு. வயத்தவலியா? வயத்தவலி சாதாரணமாக திடீர்னு வராது. இது வரத்துக்குள்ள பாபம் நீ பண்ணியிருக்கேன். தலைவலியா? அதுக்குள்ள பாபம் பண்ணியிருக்கேன். உனக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளமா? இதுக்குள்ள பாபம் பண்ணியிருக்கேன். தீராத ஜுரமா? அதுக்கு இன்ன பாபம் பண்ணியிருக்கேன். இல்லை உடம்பெல்லாம் அழுகி போயிடுத்து, ரோகம் மகாரோகம் வந்துடுத்து, அதுக்குள்ள பாபம். கர்ம விபாகம், நீ என்னென்ன பாபம் பண்ணினியோ அதுக்குள்ள தண்டனை வியாதி ரூபமாக வரும். இப்போ நாம் சிரமப்படுறோம்னா ஒரு ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் இன்ன சிரமத்துக்கு இன்ன பரிகாரம் அப்படின்னு ரிஷிகள் சொல்லியிருக்க. அந்த பரிகாரங்களை பண்ணினா சிரம நிவர்த்தியாள். நமக்கு வந்த சிரமத்துக்கு நிறைய பரிகாரம் பண்ணி பார்த்துட்டோம், நிவர்த்தியே ஏற்படலை, சிரமமே நீங்கள். அப்ப என்ன பண்றதுன்னா, கடைசியா ரிஷிகள் சொன்னது ஒரு பெரிய மகா பிராயஷ்சித்தம். என்னன்னா, 48 நாட்கள் ஒரு மண்டலம். ஒரு மண்டலம்னா 45 தான், இப்ப 48 எல்லாரும் சொல்றாங்க. மண்டலம்னா என்ன கணக்குன்னா 27 நட்சத்திரம், 15 திதி, 27 15 42 7 நாள் வாரம். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழ், இந்த ஞாய் சனிக்கிழமை பிறந்த 7, 27 15 பிளஸ் 7 எவ்வளோ ஆறுது மொத்தம்? 25 7 34 34 15 49. இந்த 49 நாட்களுக்கு தான் மண்டலம்னு பேர். இப்போ 48 நாம் சொல்கிறோமோ, 45
48 எல்லாம் ஏதோ ஒரு கணக்கில் சொல்கிறேன். யதார்த்தமான கணக்கு மண்டலம்னாலே திதி வாரம் நட்சத்திரம். இப்போ நம்ம சங்கல்பம் பண்ணும்போது திதி வார நட்சத்திரம் தானே சொல்கிறோம். இன்ன திதி, இன்ன இந்த வாரம், இன்ன திதி, இன்ன நட்சத்திரம், இது சொல்லி தான் சங்கல்பம். இந்த மூணும் சேர்ந்தா மண்டலம். திதி வாரம், வாரம் திதி நட்சத்திரம். இந்த 49 நாட்களுக்கு தினசரி ஒரு புடி புல்லு பறித்து பசுக்களுக்கு கொடுக்கணும். அது தேசிகாய், நம்முடைய பாரத தேசத்து பசுக்களுக்கு. இப்படி 49 நாட்கள் கொடுத்தா எந்த சிரமமும் நிவர்த்தி ஆகிடும். இதுதான் கடைசியாக சொன்ன ஒரு பரிகாரம். அந்த பரிகாரத்தை தான் திருமூலர் யாவர்க்குமாம் ஆவிற்கொரு கையுறை. இது இத்தனையும் பண்ண முடியாட்டா கடைசியில் ஒன்று சொல்கிறார் சுலபமாக, யாவர்க்குமாம் பிறர் கிண்ணுரை தானே. எல்லாத்தையும் அன்பாக பேசுகிறதே பெரிய புண்ணியங்கிறார். பிரியமாக பேச யார்கிட்ட பேசினாலும் ஜிஹ்வாமே மதுமத்தமா. நமக்கு வேதம் பிரார்த்தனை பண்ணுற என்ன பிரார்த்தனைனா என்னுடைய வாக்கு இனிமையாக இருக்கணும். யார்கிட்ட பேசினாலும் இனிமையாக பேச, கட்டுக்கிட்டுன்னு பேசவே கூடாது. திட்டினா கூட இனிமையாக இருக்கணும் கேட்குறவனுக்கு. அது மாதிரி பேசினா ஒரு பெரிய தபஸாம், பெரிய புண்ணியம். இனிமையாக பேசுறது அதுதான் இனிய உளவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு வள்ளுவர் ரொம்ப சுலபமாக சொல். நல்ல மதுரமான சப்தங்கள் நிறையா இருக்கும்போது ஏண்டா கடகடன்னு பேசுகிற, கடுகடுன்னு பிறர் முகம் சுழிக்கிற மாதிரி ஏன் பேசுகிற? அது மாதிரி பேசுறது எப்படின்னா பழத்தை விட்டுவிட்டு காயை கடித்து திங்கிற மாதிரி. அது மாத்திரம் இல்லை, பிறரை வருத்தப்படுற மாதிரி பேசவே கூடாது. அதை விரதமாக வச்சுக்கணும். பாகவதத்தில் ஒரு ராஜா, அவனுக்கு பிரியவிரதன்னு பேர். ஏன் அந்த பேர் வந்ததுன்னா எல்லார்த்தையும் பிரியமாக இருக்கிறதையே விரதமாக வச்சுட்டான் ஆகும். அது பெரிய புண்ணியங்கிற, யார்கிட்டையும் அன்பாக பேசணும். பிறர் கிண்ணுரை தானே. தினசரி சாப்பாட்டுக்கு முன்னாடி அந்த சுவாமிக்கு நிவேதனம் பண்ணணும். இது நம்ம எல்லாருக்கும் உள்ள தர்மம். ஏன் சுவாமி நைவேத்தியம் பண்ணணும்? சுவாமி நைவேத்தியம் பண்ணணும்னா குளிக்கணும், குளிச்சுட்டு தான் சமையல் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறா, நேர் மாறுதலாக இருக்கும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் தான் ஸ்நானமே, சமையலை முடிச்சுட்டு ஸ்நானம். இந்த ஊரில் சொல்லலைன்னா நான் வேறு ஊரில் சொல்கிறேன். இந்த ஊரில் எல்லோரும் ஸ்நானம் பண்ணிட்டு தான் சமையல் பண்ணுறேன். ஏன்னா நாம் எதையும் எப்படியும் பண்ணத்தானே போகிறோம், சமையல் பண்ணத்தான் போகிறோம். பண்ணுற சமையலே ஸ்நானம் பண்ணிட்டு பண்ணினா சாப்பாட்டுக்கு முன்னாடி சுவாமிக்கு காமிக்கணும். ஏன் காமிக்கணும், எதுக்கு நிவேதனம் பண்ண? உற்றாரற்று உறவினரற்று சோற்றாவியற்று சுற்ற துணியற்று எத்தனை ஜீவன் இருக்கு இந்த டெல்லி அவுட்டரில். பிளாட்ஃபாரத்திலேயே ஜீவனம், பிளாட்ஃபாரத்திலேயே வாசம். இந்த குளூரில் ரெண்டு தார்ப்பா மாதிரி போட்டுண்டு அதுலேயே நடிக்கின்னு இருக்கா. அப்புறம் கிழிஞ்ச வஸ்திரம், சாப்பாட்டு ஏதோ கிடைச்ச சாப்பாட்டை சாப்பிட்றா. அவன் உற்றாரற்று, சில பேரை அடித்தா ஏன்னு கேட்குறதுக்கே ஆள் கிடையாது. உறவினரற்று, போலீஸ் ஸ்டேஷனில் அழிச்சுட்டு போய் சாத்துறான். அடித்தான்னா ஏன்னு கேட்க ஆள் இல்லை. அழணும், எது வரையில் அழணும்னா அழுத அழுத அழுக வத்தி போகிற வரையில் அழணும். அவனை ஏண்டா அழறேன்னு கேட்குறதுக்கு கூட ஆள் கிடையாது. உற்றாரற்று உறவினரற்று சொற்றாவியற்று. அவன் ஜென்மால சுட சுட சாப்பிட்டான்னே கிடையாது. ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் நின்ன உடனேவே இந்த இதை தூக்கின உடனேவே ஐயா சாமின்னு கேட்குறான் பாருங்க. அவனை பார்த்த உடனேவே என்ன விஸ்வாமித்திரர் மாதிரி அப்படியே வா கொடுக்குறான். அவனை பார்த்த உடனே இதை பிடிச்சி இந்த ஜன்னலை இழுக்கிறான். நாம் சாப்பிட்றது அவனுக்கு தெரியக்கூடாது. சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பேப்பரை போடுறதுக்கு பார்க்குறான். அவன் கையை நீட்டிகிட்டே இருக்கான். 5 நிமிஷமாக வெயிட் பண்ணுறான். ஏதோ போடுவான்னு இவன் என்ன பண்ணுறான், அந்த பேப்பரை கீழே போட்டுறானா, அதில் ஏதாவது மிச்சம் வச்சுருக்க போகிறானுன்னு கீழே விழுந்த பேப்பரை பிரித்து பார்க்குறான். இப்படி எத்தனை ஜீவனை நாம் பார்க்குறோமா இல்லையா ட்ராவல் பண்ணும்போது. உற்றாரற்று உறவினரற்று சோற்றாவியற்று சுற்ற துணியற்றுன்னு எத்தனை பேரை பார்க்குறோம். அந்த கோஷ்டியில் ஒத்தராக நம்மளை பகவான் வைக்காமல்
வாடகை வீடோ சொந்த வீடோ ஒரு வீட்டை கொடுத்து ஏதோ பிறர் கையை எதிர்பார்க்காமல் நாமே சம்பாதிச்சு கௌரவமாக சாப்பிட்ற மாதிரி நம்மளை நல்ல நிலையில் பகவான் வச்சிருக்கானே, அவனுக்கு நன்றி தெரிவிக்கிறது தான் நிவேதனம்ங்கிறது. சாப்பாட்டுக்கு முன்னாடி இது மாதிரி என்னை இந்த கோஷ்டியில் விடாமல் ஒரு டீசண்டாக ஒரு கௌரவமாக ஒரு நிலையில் என்னை வச்சிருக்கியே, இது உன்னோட கருணை. இந்த நிவேதனம் தினசரி பண்ணுவான் பாண்டுறோங்க. ஒரு நாள் அவன் நாமதேவர் தாமாஜி ஒரு நாளைக்கு வெளியூர் போயிட்டார். குணாபாய் கேட்குறா, இன்னைக்கு யார் பாண்டுறவங்களுக்கு நைவேத்தியம் பண்ணுவா? உடனே நாமதேவர் அப்பா சொல்றார், இன்னைக்கு நம்ம குழந்தை நாமதேவம் பண்ணட்டும். நாமதேவம் பண்ணட்டோம்னார். அந்த குழந்தைக்கு 5 வயசார், நாமதேவருக்கு 6 வயசார். அந்த நைவேத்திய காலம் வந்த உடனே இந்த குழந்தைய குளிப்பாட்டி விட்டு பட்டு கட்டி விட்டு கோபிச்சந்தனம் இட்டு கழுத்தில் துளசி மாலை போட்டு இந்த நைவேத்திய தாம்பாளத்தை கையில் கொடுக்குறா. அம்மா குணாபாய் பிரஹ்லாத சுவாமி துருவஸ்வாமி மாதிரி வர்றார் கோவிலுக்கு. பாண்டுறவங்களுடைய சன்னிதானத்துக்கு வந்தார். பந்து விளையாடின்றிருந்தார் நாமதேவர். அதெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு பாண்டுறவங்களுக்கு நைவேத்தியம், ஏன்னா இவர் ரொம்ப நாளாக ஆசை இருக்கு. தினமும் கோவிலுக்கு அப்பா கிளம்பும் போது நானும் வரேன், நான் நைவேத்தியம் பண்ணுறேன், நான் நைவேத்தியம் பண்ணுறேன். அப்பா சொல்லுவார், அப்பா நீ சின்ன பையன்டா, நீ பெரியவனாக போனவுடனே பண்ணலாம். இப்படியே சொல்லிகிட்டு இருந்தார். இன்றைக்கி ஒரு சான்ஸ் அவனுக்கு கிடச்சிருக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு. அதை பெருமையாக தாம்பாளத்தை எடுத்துகிட்டு வரான் சன்னிதானத்துக்கு. வந்தால் பாண்டுறவங்களுடைய கதவெல்லாம் சாத்தி விட்டு திருவாபரணங்கள்லாம் கலைச்சி விட்டு புதுசாக புஷ்பங்கள்லாம் சமர்ப்பிச்சு விட்டு பாண்டுறவங்களை ஆரத்தி பண்ணணும். இன்றைக்கி பாரத தேசத்தில் எந்த இடத்துல பாண்டுறவங்களுடைய சன்னிதானம் இருந்தாலும் சந்நிதி இருந்தாலும் அங்கே தீபாராதனைக்கு மாத்திரம் இந்த நாமதேவரோட ஆரத்தி தான். இந்த ஆரத்தி 6 வயசில் நாமதேவர் பண்ணினது. ದರ್ಶನ ಹೇಳ ಮಾತ್ರ ಹಯಹೋಯ ಮುಕ್ತಿ ಕೇಶವಾಸಿ ನಮ್ಮ ದೇವ ಭಾವೇ ಹೋವಾಳಿತಿ ಜಯ ದೇವ ಜಯ ದೇವ ಜಯ ದೇವ ಜಯ ಪಾಂಡುರಂಗ ಹರಿ ಪಾಂಡುರಂಗ ರಘುಮಾಯಿ ವಲ್ಲ ಭರಾಯಿ ಚಾವಲ್ಲ ಭಾವೇ ಜೀವಲಕ ಜಯ ದೇವ ಆರು ವಯಸ್ಸು ಇಪ್ಪಡಿ ಒಂದು ಆರತಿ ಪಡಣಂನಾ ಎನ್ನ ಎಂದ ಜ್ಞಾನಂ ಇರಕಣೋ. அந்த ஆரத்தி 600 வருஷமாக இன்னி வரையில் பாண்டுறவங்களுக்கு ஆரத்தின்னா இந்த ஆரத்தி பிரதானமாக. இன்னும் சில பக்தர்களுடைய ஆரத்தி இருக்குது, இருந்தாலும் இந்த யுக 28 தான் பிரதானமான ஒரு ஆரத்தி. இந்த ஆரத்தி வழிபட்டு நிவேதனம் பண்ணும். அந்த ஒரு நைவேத்திய தாம்பாளத்தில் கொஞ்சம் சப்பாத்தி வச்சுருக்கார், சப்ஜி வச்சுருக்கார், நெய் சர்க்கரை எல்லாம் வச்சுருக்கார், ஒரு டம்ளரில் பால் வச்சுருக்கார். இதெல்லாத்தையும் வேலை இன்னொரு இலையை போட்டு மூடி பாண்டுறவங்க சன்னிதானத்தில் வந்து யோக பீட்டத்தில் எடுக்கிற மகா யோக பீட்டே தட்டே பீமரத்தியா வரம் புண்டரீகாய தாத்தும் முனீந்திரை. பண்டரிபுரம் போன பக்தாளுக்கு தான் தெரியும், ஒரு 3 அடி உயரத்தில் ஒரு பீட்டம், அந்த பீட்டத்துக்கு யோக பீட்டம்னு பேர். அந்த பீட்டத்தில் தான் பாண்டுறவங்கன் நிற்கிறார். இந்த குழந்தையானதுனால கீழேந்து 8வது சைடில் தின்ன மாதிரி இருக்குது, அதில் ஏறி அந்த நைவேத்தியத்தை பாண்டுறவங்களோட திருமுகத்துக்கு நேராக கொண்டு போய் பாண்டுறவங்க சாப்பிடுங்கிறார். நாம் எப்படி நைவேத்தியம் பண்ணுவோம்? இப்படியே கீழே வச்சுட்டு மணியை இந்த கையால் மணி அடித்து கணக்கணக்கணக்கணு மடிச்சு பூர்பூஸ்வான் இப்படி சுற்றி விட்டு பூவை அப்படி ஆறுதல ஒரு ஒரு கணக்கு, அது என்னென்னலாம் ஒன்றும் தெரியாது. இப்படி ஒரு ஆறுதல பண்ணிவிட்டு சுவாமிகிட்ட போட்டுட்டு உடனே எடுத்து போய் தீபாராதனையை காட்டு சரியாக போச்சு. இது என்ன ஒரு கிரியா, அது ஒரு சடங்கு.
இருக்கு நாலு வேதமும் எழுத்தையற போதினும் பெருக்க நீர் பூஜினும் பிதற்றினும் பிரான் இரான். திருமூலர் சொல்ற நாலு வேதத்தை ஸ்பஷ்டமா சொல்லு. மணிய கணகணகணன் அடி, கற்பூரத்தை கட்டி கட்டியா கொளுத்து, பகவான் வரமாட்டான். ஏன் வரமாட்டான்? இதெல்லாம் கிரியதானே. என்ன பண்ணினா வருவான்? உருக்கி நெஞ்சை, மனசு உருக்கணும். அவன் சாப்பிடணும்னு நீ ஆசைப்படணும். இப்போ பஜனை சம்பிரதாயத்தில் ராதா கல்யாணம் நடக்கிறது. தினப்படி கல்யாண உற்சவத்துக்கு முன்னாடி ரெண்டு மூணு நாள் பஜனை வைப்பா, அதில் பூஜை எல்லாம் உண்டு. பூஜை என்ன? நைவேத்தியம். பஞ்சபதி எல்லாம் பாடி இப்படி பூஜை பண்ணும்பொழுது அதுக்குன்னு சில கீர்த்தனங்கள் இருக்குது. அதெல்லாம் இப்போ பாடுறபடி பாடினா பகவான் சாப்பிட வருவனா என்ன? அந்த பூஜை போது பஜனையை பற்றி தெரிஞ்சவாளுக்கு தான் நான் சொல்கிறது புரியும். அருமையான கீர்த்தனங்கள்லாம் இருக்குது, சாப்பாட்டுக்குன்னு உள்ள கீர்த்தனம். அதை எப்படி பாடினமோ பாடணுமோ அப்படி பாடினாதான் வருவது. ஏன்னா அவர் பட்னி கிடக்கலையே, பசிக்கிறது சோறு போடுன்னு உன்னை பார்த்து கேட்டார் அவர். அவர் பட்னி கிடக்கலை, ஓம் திருப்திக்கு தான் வரணும். நம்ம திருப்திக்கு அவர் வரணும்னா நாம் எப்படி கூப்பிட்டா வருவாரோ அப்படி கூப்பிடணும். ஏ கீதா குழந்த விஜயகோபால சுவாமின்னு ஒரு சந்நிதி சந்நியாசி, அவர் சாப்பிட கூப்பிடுறதுக்கு ஒரு ஒரு கீர்த்தனம் பாடி, அது பூஜையில் உண்டு இன்னைக்கும். ஏ கீதா போக்கும் கோபாலா, ஏ கீதா ஏகி பாகி கோபி ஜனவல்லவ, ஏகி பாகி கோபி ஜனவல், ஏகி தேகி முத மங்கு ஜனாவா, ஏ கீதா ஏ குழந்தை சாப்பிடவா. தாத்தானா குழந்தை, குழந்தை சாப்பிடவன் பாஷையில் பாரோ முராரே பால கஷ்டே சதா விசார சந்தோஷதீர பாரோ முராரே பால கஷ்டே ஊட்ட கையேளோ. இதெல்லாம் சாப்பிட கூப்பிட்றீங்க. நீ பாடுற அழகை பார்த்து ஆசையாக வரணும் அவர். அது மாதிரி நாராயண தீர்த்தர் தரங்கத்திலையும் சாப்பிட கூப்பிடுறதுக்குன்னு ஒரு தரங்கம் இன்னைக்கும் பஜனை சம்பிரதாயத்தில் இருக்கு. ஹே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா பால கிருஷ்ணா முத்து கிருஷ்ணா ஆயாதி மாதவா மாதவா சந்திர மண்டல சமான தாருதி கண்டவேனா சாந்தவனிதான் யாரும் மந்திர மம கிருகண மஞ்சுளனூ புராபரணா சுந்தர சூகய சாதனம். ஹே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா பால கிருஷ்ணா முத்து கிருஷ்ணா ஆயாகி மாதவா மாதவா. இதெல்லாம் சாப்பிட கூப்பிடுறது. ஹே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா இப்படி எல்லாம் கூப்பிட்டா தானே சேர்த்தா வரலாமா வேண்டாமான்னு கன்சல்ட் பண்ணுவார், கொஞ்சம் பிளான் பண்ணுவார். இங்கே பதினேழு இப்போ அப்படியா, இப்போ நான் பாடினா மாதிரியா பதினேழு பாடுறோம்? அந்த ஸ்பீடை பார்த்தா பயந்து போடுவார். ஏ கீதா கோபி கோபாலா, ஏ கீதா ஏகி பாயி கோபி ஜனவல்லப, ஏகி பாயி கோபி ஜனவல், ஏகி ஜனபா, ஏ கீதா அட்சத வலத விஜட்டன கலஜன சிட்டன கோமய. ஏதோ சண்டைக்கு போகிற மாதிரி யுத்தம் மாதிரி சாப்பிட ஒருவர் ஒருவர். அதுக்கு ஒரு மிருது வேணும். ஏன்னா அவர் பசிக்கு இல்லை, உன் திருப்திக்கு வரணும். அப்போ நாமதேவர் ஆறு வயசு குழந்தை சாப்பிட கூப்பிட்றார். இன்றைக்கும் பாண்டுரங்கனுடைய நிவேதனை அபங்கம். அது இப்போ எப்படி சம்பிரதாய பதினேழு நாலஞ்சு கீர்த்தனம் நைவேத்திய கீர்த்தனம்னு பாடினேனோ அது மாதிரி மராட்டி சம்பிரதாயத்தில் நிவேதனை ஹாரத்தி எப்படி யுகேட்டாவிசவோ நிவேதனத்துக்கு உள்ள அபங்கது. கேசவ மாதவா கோவிந்தா கோபாலம் தூக்கு பாழா பாண்டூரங்க அச்சுதா வாமனா தசர
தனந்தன தேவி துங்கப்பட்டா பாண்டூரங்க பாண்டூரங்க கேசவ மாதவா புரிந்த கிருஷ்ணா விஷ்ணுஹாரி மதுசூதன முராரி ஜெபித்தோ நரஹரி பாண்டூரங்க பாண்டூரங்க கேசவ மாதவா கோவிந்த கோபாலா கரிதா விட்டல பாவல நைவேத்ய ஜேவிலா நாமயாச்ச நாமயாச்ச கேசவ மாதவா கோவிந்த கோபாலா ஜெபித்து கிருபாலா அப்படியே நைவேத்தியத்தை கையில வச்சுட்டு கெஞ்சரா விட்டல்னு சொல்ல தெரியாம அவருக்கு என்னென்ன நாமம் தெரியுமோ எல்லாத்தையும் கூப்பிடுறார். கேசவா மாதவா கோவிந்தா கோபாலா தேவி தூஷா பாண்டுருங்கா சாப்பிடு நைவேத்தியத்தை நீட்டுற தேவி தூ கிருபாலா பாண்டுரங்க அச்சுதா வாமனா தசரத நந்தனா ஹே பாண்டுரங்கா கிருஷ்ணா ராமா தசரத நந்தனா சாப்பிடு. கிருஷ்ணா விஷ்ணு ஹரி மதுசூதன முராரி ஜெபித்து நரஹரி ஹே நரசிம்மமூர்த்தே. நீ சொல்றது காரணம் என்னன்னா பாண்டுரங்கனுடைய சந்நிதி பிரதட்சிணம் பண்ணினா அங்க ஒரு நரசிம்மமூர்த்தி இருக்கார் கோவில்லையே ஒரு நரசிம்மர் சந்நிதி. அது குழந்தையா இருந்தா கூட இவர் கவனிச்சிருக்கார் போல இருக்கு. தேவி தூ நரஹரி பாண்டுரங்கா இப்படி கெஞ்சரா சாப்பிட மாட்டேங்கிற ஏன் சாப்பிட மாட்டேங்கிற அவர் என்ன நினைச்சிருக்கார் எடுத்து எடுத்து சாப்பிடுவான்னு நினைக்கிறார். அது காரணம் உண்டு. அம்மா பசிக்கிறது சாப்பாடு போடும். அப்ப அவ அம்மா சொல்றா உங்க அப்பா பாண்டுரங்கனுக்கு நைவேத்தியம் பண்ண பேர்க்கார். பாண்டுரங்கனுக்கு நைவேத்தியம் ஆனப்புறம்தான் நாம சாப்பிடும். பாண்டுரங்கனுக்கு நைவேத்தியம்னா என்னம்மா? நீ சாப்பிட்றியடா நாமதேவா இது மாதிரி பாண்டுரங்கன் சாப்பிடுவோம் அதுக்கு நைவேத்தியம். இது குழந்தையா இருக்கும்போது அப்படியே பதிஞ்சு கொடுத்து நாம சாப்பிட்ற மாதிரி பகவான் சாப்பிடுவான். தினம் அப்பா பாண்டுரங்கனுக்கு சாப்பாடு போடுறார். இது மனசுல வாங்கின்றதுனால ஜெபி தூ கிருபாலா கிருபாலா சாப்பிடு சாப்பிடுங்கிறார். அவர் ஆவி உனக்கு அமுது எனக்கு ஆவி உனக்கு அமுது எனக்குன்னு நாம பண்ற நைவேத்தியம் காமிக்கிறதோட சரி சாப்பிட்றது முழுக்க நாம தான். அவர் அப்படி நினைக்கல நீ சாப்பிடணுங்கிறார். நீ எடுத்து சாப்பிடு. பகவானோ அர்ச்சாவதார நியமாத் இப்ப எழுந்தருளி இருப்பது அர்ச்சா திருமேனி. அது எல்லா கோவிலையும் எடுத்து எடுத்து சாப்பிட்றாரா என்ன பெருமாள்? இல்ல ஹனுமானுக்கு வடமாலை சாத்திரா 108 வடைய கோத்து சாத்திரா. வடமாலை போடும்போதே ஆஞ்சநேய சுவாமி டேம்ஸா பேசுறார் 50-50 உனக்கு 54 வடை எனக்கு 54 வடை. மாலையிலேருந்து எடுத்து எடுத்து சாப்பிடுவேன்னு எந்த அனுமாராவது சொல்கிறாரோ? ஒரு 10 லிட்டர் பால் பாயசம் பண்ணி குருவாயூர் பண்ணுங்க நைவேத்தியம் பண்ணால் 50-50ங்கிறார். அவர் 5 லிட்டர் குருவாயூர் பண்ணால் குடிக்கிறார். அவர் அனுமாரத்து வடையை எடுக்க மாட்டேங்கிறார். குருவாயூர் பண்ண பாயசத்தை குடிக்கல. இந்த நிலையிலேயே நாம் பண்ண மாட்டேங்கிறோம். அவர் எடுத்துக்கலேன்னு கன்ஃபார்ம் பண்ணியுமே நாம் பண்ண மாட்டேங்கிறோம். ஆனா அவர் எடுத்துக்கணுங்கிறார் நீ சாப்பிடுங்கிற. இது அர்ச்சாவதார திருமேனி சாப்பிடுமான்னா சில பேருக்கு சாப்பிட்டுருக்கு. நான் சொல்றது லோக தர்ம சில பேருக்கு எடுத்து சாப்பிட்டுருக்கான் பகவான். எடுத்து சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுங்கிறார் சாப்பிட மாட்டேங்கிற. நீயே சாப்பிட மாட்டேங்கிற.
உனக்கு குழந்தைகளை கண்டா பிடிக்காதா? எங்க அப்பா கொடுத்தாதான் சாப்பிடுவியா? நான் கொடுத்தா சாப்பிட மாட்டியா? நான் கொடுத்தா நீ ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? நீ சாப்பிடாட்டா உன் திருவடியிலேயே தலையை முட்டுவேன், நான் முட்டிப்பேன். நீ ஒரு இந்த பாலை நீட்டுறார், பாலை குடி, பாலை குடிக்காட்டா உன் திருவடியில் என் தலையை போட்டு முட்டிப்பேன். உன் பீடத்தில் என் பாஷாணம் கல் பீடம், அந்த பீடத்தில் என்னுடைய தலையை முட்டுவேன் அப்படிங்கிறார். அப்பையும் பகவான் எடுத்து சாப்பிடலை. இந்த குழந்தையனும் அவருக்கு தெரியாது பகவான் சாப்பிட மாட்டான்னே தெரியாது, சாப்பிடுவாங்கிற விசுவாசம். அவர் அந்த பீடத்தில் முட்டிக்க ஆரம்பிச்சுட்டார். இன்னும் கொஞ்சம் முட்டின்டான்னா மண்டை உடைஞ்சு போயிடும். ஐசி கிளானி கரிதா விட்டல பாவல நைவேத்ய ஜேவிலா அபயாஜா. இவர் படுற கஷ்டத்தை பார்த்தான் பகவான், தலையை போட்டு முட்டுறார். இனி ஒரு அடி அடிச்சா தலை உடஞ்சும், ரத்தம் வரும். திடீர்னு புஷ்பம் மாதிரி பொழியறது, சங்கவாத்தியம் துந்துபி வாத்தியம், சங்கநாதம் கேட்கறது, குந்துந்துபி வாத்தியம் முழங்கிறது, புஷ்பம் மாதிரி பொழியறது. இது மாதிரி புஷ்பங்கள் எல்லாம் பார்த்துட்டு குனிஞ்சிண்டு முட்டின்றிருந்த நாமதேவர் அப்படி சுவாமியை பார்க்கிறார். இத்தனை நேரம் பார்த்த பாண்டுரங்கன் இல்லை, எப்படி இருக்காருன்னா, சிலையா இருந்த மூர்த்தி நீலமேக சாமணவரனா பீதாம்பரதாரியாக கடின்யஸ்தராம்புஜகா இடுப்புல கைய வச்சு கருண ததும்பிய கட்டாட்சத்தோடு மகரகுண்டல தரனாக திவ்ய கிரீடத்தோடு கூட சிரிச்ச முகத்தோட நாமதேவரை பார்த்து நாமதேவான்னு பகவான் கூப்பிடுற. இவர் கையில் வச்சிருந்த நைவேத்தியத்தை சுவாமிக்கு ஊட்டி விடுறார். இவர் கையிலேந்து ஊட்டுறார், பாலை கொடுக்கிறார். உடனே பக்கத்து சந்நிதி தான் தாயார் ருக்மிணி. அவளுடனே தாயாரும் பாண்டுரங்கன் சந்நிதிக்கே வர நாமதேவர் பாண்டுரங்கனுக்கும் தாயாருக்கும் இந்த பிரசாதத்தை எடுத்து எடுத்து வாயில் ஊட்டுறார். உடனே தாயார் என்ன பண்ணால், நாமதேவர் குழந்தையோனும் அவரை தன் மடியில் வச்சுன்னுட்டா தாயார் ருக்மிணி தேவ் தன் மடியில் வச்சுண்டு இந்த அதுக்கு ஒரு சம்பந்தம் உண்டு. என்னென்னா, நாமதேவருக்கு நாமகரணம் பண்ணுறதுக்கு பாண்டுரங்கனும் தாயாருந்தா தாமாஜி சேட்டினுடைய வீட்டுக்கு வந்தா. ருக்மிணி தேவி தான் மடியில் வச்சுட்டு இந்த குழந்தைக்கு நாமதேவன் பேர் வச்சா. நாமகரணம் பண்ணினது அப்பா அம்மா இல்லை, ருக்மிணி தேவி. அதனால அதே நாமதேவன் தானே இன்னைக்கு. ருக்மிணி தேவி அந்த ஆகாரத்தை ஊற்றா பாண்டுரங்கனுக்கு, இந்த நாமதேவருக்கு. பாண்டுரங்கன் பாலை குடித்து ருக்மிணி தேவி குடித்து இந்த ரொட்டியையும் பாலையும் ருக்மிணி தேவி நாமதேவருக்கு ஊற்றா. பாலை கொடுக்குறா, ரொட்டியை கொடுக்குறா. மூணு பேருமா சாப்பிட்டு முடித்த உடனே நாமதேவருக்கு பாண்டுரங்கன் தன்னுடைய மேலே போட்டுட்டு இருந்த பீதாம்பரத்தை எடுத்து கட்டி விடுறார். இடுப்பில் கட்டி விட்டு கழுத்தில் போட்டுருந்த துளசி மாலையை கட்டி நாமதேவர்கிட்ட போட்டு நாமதேவரை ஆலிங்கனம் பண்ணிட்டு ஆலிங்கனம் பண்ணிட்டு முத்தம் உச்சி முகந்து முத்தம் கொடுத்து நாமதேவரை கட்டின்ண்டே சொல்கிறான், நாமதேவா இன்னைக்கு இல்லை, இனி என்னைக்கு வந்தாலும் உனக்கு தரிசனம் கொடுப்பேன். எப்போ வந்தாலும் தரிசனம், எப்போ நீ பேசினாலும் பேசுவேன். நீ எந்த இடத்துல இருந்து என்னை கூப்பிட்டாலும் தாசா மாவீரபூ சௌரிகின்னு அங்கே வந்து குதிப்பேன். இது
இது நாமதேவருக்கு 6 வயசில் கொடுத்த அபயம். எப்போ வந்தாலும் பேசுவேன். இதுதான் 80 வயசு வரையில். பாக்கி வேறு மாதிரி விரகத்தில் தவிக்கவே இல்லை. என்ன பகவத் தரிசனம் துர்லபமே இல்லை அவருக்கு. கூப்பிட்டா வந்துடுவார் பகவான், எங்கே கூப்பிட்டாலும் வந்துடுவார். இந்த டெல்லிக்கு வந்தார் நாமதேவர். இந்த அஸ்தினாபுரத்துக்கு ஞானேஸ்வர மகாராஜ், நாமதேவர் எல்லாரும் வந்தா. இந்த ஊரில் கூப்பிட்டுருக்கார். பண்டரிபுரத்தில் பாண்டவங்க இருக்கிறது ஆச்சரியம் இல்லை. இந்த டெல்லிக்கு வந்திருக்கான் பாண்டவங்க. அந்த கதை 300 நாளைக்கு சொல்கிறேன். இந்த ஊருக்கு வந்திருக்கார் அவர். இந்த ஊரில் வந்து 1000 பேருக்கு தரிசனம் கொடுத்துருக்கார். எங்கேருந்து கூப்பிட்டாலும் ஒரு ஆற்று கணிச்சுட்டார். நாமதேவரை பார்த்து அம்மா கேட்குறா, இலையை போட்டுட்டு நைவேத்தியத்தை திறந்து பார்த்தா உன்னையும் காணும். எடா நைவேத்தியெல்லாம் இருந்தே எங்கடான்னா, என்ன பாண்டவங்க சாப்பிட்டு விட்டாங்க. அம்மா ஆச்சரியப்பட்டா. அப்பா வந்தார். அப்பாட்டையும் சொன்னார். நேராக சந்நிதிக்கு போயிட்டா. அப்பா அம்மா நாமதேவர், பாண்டவங்கன் நாமதேவருடைய அப்பா அம்மாவுக்கும் திவ்ய தரிசனம் கொடுத்து இவன் என்னுடைய ஏகாந்த பக்தன், இவனுக்கு என்ன தவிர இந்த ஜகத்தில் எதுவுமே தெரியாது, அதனால இவனுடைய பக்திக்கு நீ அனுகூலமாயிரு, எப்போ பார்த்து எப்போ வேணாலும் இவனுக்கு நான் தரிசனம் கொடுப்பேன், இவன் கொடுத்தா சாப்பிடுவேன்னு அப்பா அம்மாவுக்கும் தரிசனம் கொடுத்து இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணினான் பகவான். இந்த நாமதேவர் சதா சர்வ காலமும் பாண்டவங்கனே கத்தினர். ஏன் அப்படின்னா, இவர் தான் பூர்வ அவதாரத்தில் உத்தவர். உத்தவர் எப்படி கிருஷ்ணனே கத்தின்னு இருந்தாரோனோ, அதே கிருஷ்ணன் தானே பாண்டவங்கன், அதே உத்தவர் தான் நாமதேவர். பாண்டவங்கனே கத்தினர். சந்திரபாகால ஒரு சந்தர்ப்பம், 1000கணக்கான பக்தாள் வாரகரி யாத்திரை பண்ணுறார். அப்படி யாத்திரையாக வரும்பொழுது அங்கே ஒரு சம்பிரதாயம், இன்னென்ன ஸ்தானத்தில் இன்னென்ன அபங்கங்கள் பாடுறதுன்னு ஒரு நியமம் உண்டு. இப்போ சபரிமலை போகிறதா இருந்தால் அந்த பக்தாலெலாம் இன்னென்ன ஊருக்கெல்லாம் போயிட்டு தான் சபரிமலை ஐயப்பனை தரிசனம் பண்ணணும்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்காளோன்னு. அதுபோல் பண்டரி யாத்திரைக்கும் உண்டு. சந்திரபாகாவுக்கு வந்தால் அங்கே சில அபங்கங்கள் பாடும். அப்படி ஒரு 1000கணக்கான பக்தால் பஜனை பண்ணுற ஒரு மேளா. அதை நாமதேவர் சந்திரபாகாவுக்கு வந்தவர் கேட்டார். அதில் பாடுறார், பிரதானமாக பாடுறவர் ஒரு அபங்கம் பாடுறார். வால்மீகி ராமாயணம்ங்கிறது 24,000 ஸ்லோகம். இந்த 24,000 ஸ்லோகம் தான் ராமாயணம் நினச்சிக்காதீங்கோ. சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி பிரவிஸ்தரம். இந்த ராமனுடைய சரித்திரம் ராமாயணம் 100 கோடி ஸ்லோகங்கள் பிரம்மலோகத்தில் இருக்கு. அதனுடைய சுருக்கம்தான் வால்மீகி ராமாயணம் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ ராமரை பற்றி ராமாயணம் 100 கோடி ஸ்லோகம், இது மனசில் வாங்கினுட்டார். நேராக பாண்டவங்கண்ட வந்தார் அவர். நாமதேவா என்ன விஷயம், நீ என்ன மட்டமான்னு கேட்டார். நான் மட்டம்னு உனக்கு யாரா சொன்னா? இல்லை ராமரை பற்றி 100 கோடி ஸ்லோகம் இருக்கும்பொழுது உன்னை பற்றி 100 கோடி அபங்கம் இல்லாட்டா உன்னை மட்டம்னு தானே சொல்லுவா? அதுக்கு என்னடா பண்ணணுங்கிற, உன்னை பற்றி 100 கோடி அபங்கம் பண்ண. அப்பா அது யுகாந்தரம், கலியுகம் இல்லை. அப்போ ஆயுசு கூட 1000கணக்கானவர்கள் ஜீவிச்சிருக்கா எழுத முடியும். இந்த கலியில் முடியுமா? வயசுக்கு ஆயுசு குறைச்சல், சக்தியும் குறைச்சல், சாத்தியம் இல்லைன்னார். உன்னை பற்றி 100 கோடி அபங்கம் பாட முடியாதனோ? சாத்தியம் இல்லைடா நாமதேவான். பக்கத்தில் ஒரு கத்தி இருந்தது. கத்தியை எடுத்து நாக்கை பிடிச்சின்னு அறுத்துக்கு போயிட்டார். என்னடா பண்ணுறேன் நாமதேவான்னார். உன்னை பாட முடியாத நாக்கு எனக்கு என்னத்துக்கு? இந்த இட்லி சாம்பார் சாப்பிட்றதுக்கா? டிஃபன் சாப்பிட்றதுக்கா? பாடும் படியே பணியாய் அருள்வாய். இந்த நாக்கு வேண்டாம் எனக்கு, அறுத்துக்க போகிறேன்னு ஒரு திட பக்தர். திடீர்னு பண்ணிடுவா. பகவானுக்கு பயம் வந்துடுது. அவசர அவசரமாக பரபரப்புறேன்னு
அந்த நாமதேவருடைய கையில் இருக்கிற அருவாளை கத்தியை பிடுங்கி தூக்கி எறிஞ்சிவிட்டு நான் உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன் பாடு. 100 கோடி அபங்கம் தானே பாடணும், நான் உனக்கு சக்தியை கொடுக்குறேன் பாடு அப்படின்னா 6-7 வயசில் 8 வயசில் இப்படி ஒரு பிரதிக்கை பண்ணிட்டார். அவர் 100 அவருடைய ஜென்மாலேயே லட்சியம் என்னன்னா 100 கோடி அபங்கம் பாடு. அதனால் அவருக்கு மற்ற காரியங்கள் பார்க்கறதுக்கே அவகாசம் இல்லை, வேறு எதுவுமே தெரியாது. உட்காண்டா அபங்கம், நின்னா அபங்கம், நடந்தா அபங்கம், படுத்துண்டா அபங்கம், தூங்கினா. துகாராம் மகாராஜ் இப்படி தான் இருந்தார், விடாமல் அபங்கம் பாடிண்டே. இப்படி அபங்கம் பாடி 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 அவர் 80 வயசு இருந்தார், தீர்காயுசாக இருந்தார், 80 வயசுக்கு மேலே இருந்தார். கடைசியில் 60 கோடி அபங்கம் தான் ஆச்சு, மிச்சம் 40 கோடி பாடுறதுக்காக தான் துகாராம் மகாராஜா வர்றார். இவரே ஆயுசு ஜென்மா முழுக்க பாண்டுரங்கனுடைய நாமந்தான், பாண்டுரங்கனுடைய பிரபாவம்தான் அவருடைய அபங்கம். இது மாதிரி இருந்தால் கல்யாணம் ஆகணுமே, எதுவும் சம்பாதிக்க தெரியாது, எதுவும் பண்ண மாட்டார், எப்போதும் பஜனை தான் பண்ணிட்டு இருப்பாருன்னா எந்த பொண்ணும் வாக்கப்படுவா. இப்போ எவ்வளவு சிரமம் பாருங்க, பாகவத ஆளுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது, வேதாத்தியனம் பண்ணின வைதிக ஆளுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்கிறதுன்னு நான் ரொம்ப நாளாக பிரவச்சனத்தில் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அதை மாற்றினுட்டேன், இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கும் கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது. இதோ வேதாத்தியனை உண்டி இல்லை, பஜனை உண்டி இல்லை, யாருக்குமே கல்யாணம் ஆக மாட்டேங்க. ஏன் அப்படின்னா இப்போ அப்படியே தலைகீழே மாறி போயிடுதான். அன்னைக்கு பிள்ளைய பெற்றவன் பாக்கியசாலின்னா இன்னைக்கு பொண்ணை பெற்றவன் பாக்கியசாலி, பொண்ணை பெற்றவா பாக்கி. ஏதோ அந்த பொண்ணு நல்ல மனசு பண்ணி யாரையாடும் உத்தாரணம் பண்ணால் தான் உண்டு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பண்ணிட்டா தான் உண்டு. இப்போ முன்ன மாதிரி இல்லை, பொண்ணை பெற்றா கால் மேலே காலை போட்டுக்கலாம், ஒரே குவாலிஃபிகேஷன், பொண்ணு பிறந்தா போதும், வேறு எதுவும் வேண்டாம். ஏன்னா க்யூவில் நிற்கிறான், கல்யாணம் ஆகணும்னு க்யூவில் நிற்கிறான். பெரிய காரியம்னே கல்யாணம் பண்ணுறதுங்கிறது, சின்ன விஷயமா என்ன? கல்யாணம் பண்ணணுமேனு கவலையாக இருக்குது, கல்யாணம் பண்ணுறது கூட சுலபமாக இருக்குது, அது தாண்டி ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் தான் கவலையாக இருக்குது. இந்த கல்யாணம் பண்ணினா இந்த தம்பதிகளே சதாபிஷேகம் வரையில் பண்ணிக்கணுமேனு எவ்வளோ கவலைப்பட வேண்டும். அது என்ன, அதுக்கு நாம் யாரையுமே குறை சொல்ல முடியாது. இன்றைக்கி லோகம் அவ்வளோ மோசமாக போச்சு, பொம்மை நாட்டி உண்டியாக குறை சொல்ல முடியும், புருஷாலையும் குறை சொல்ல வேண்டியிருக்கு. தப்பு யார் பண்ணினாலும் தப்பு தான். அன்றைக்கெல்லாம் ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி, கொஞ்சம் விட்டு கொடுக்குற தன்மை இருந்தது, இன்றைக்கி சுத்தமாக போயிடுது. அதுதான் ப்ராப்ளத்துக்கே காரணம். இப்போ கல்யாணம் நிச்சயானதுலேருந்தே கவலை வந்துடுதுன்னு, நிச்சயானதுனால நிம்மதி இல்லை, கல்யாணம் வரையில் போகணுமேனு கவலை வந்துடுது. ஏன்னா இது வாட்ஸ்அப்லேயும் இந்த இதுலேயும் மெசேஜ்லேயும் பேசி பேசி ஓம் தத் சத்னு பண்ணிடுறோம். நான் அடிக்கடி பிரவச்சனத்திலேயும் சொல்லுவேன், பிரத்யேகமாகவே சொல்லுவேன், கல்யாணம் நிச்சயம் ஆச்சுன்னா அதிகமாக பேசாதீங்கோ, பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாதுன்னா, பேசினா தானே புரிஞ்சுக்க முடியும்னா அந்த அந்த பாலிசியே தப்பு. இன்னும் சில பேர் சொல்கிறா, நாங்கள் பழகி பார்த்துட்டு செட்டானா கல்யாணம் பண்ணிக்கணும், எவ்வளோ விபரீதம் அது, அது கூடாது. நம்ம ஹிந்து தர்மம் என்ன தெரியுமோ, பழகி பார்த்து செட்டானா கல்யாணம் இல்லை, கல்யாணம் பண்ணிட்டு செட் ஆகணும், இதுதான் நம்ம ஹிந்து தர்மம். அதனால தான் சஷ்டி பூர்த்தி சதாபிஷேகங்கள்லாம் நடக்கிறது, முன்ன பின்ன தான் இருக்கும். உங்கள் ஒரு அப்பா அம்மா வயத்தில் பிறந்த குழந்தைகளே ஒரே மாதிரி இருக்காளா, இல்லை நீயே ஒரே மாதிரி இருக்கியா? முந்தான ஒரு மாதிரி இருந்த, நேற்று ஒரு மாதிரி இருக்க, இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்க, நாளை நம்ம மனசே ஒரே மாதிரி இல்லை. அப்போ ரெண்டு பேருடைய மனசு என்னமா ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் ரிஷிகளுடைய கருணை, இந்த மனசு ஒற்றுமையெல்லாம் கொடுக்குற மாதிரி நிறையா மந்திரங்களை வச்சுருக்கா கல்யாணத்தில். அதை சிரத்தையாக பண்ணணும். இப்போ அது புரிய மாட்டேங்கிறது. பிராமணாளுக்கு அப்ராமணாளுக்கு எல்லாருக்குமே நியமம் உண்டு. அந்த நியமப்படி யதோக்தமாக பண்ணினா மனசு ஒத்துமை வந்துடும். எவ்வளவு ப்ராப்ளம் பண்ணுவோம், மனோகமஸ்மி வாக்தம், நான் மனசாக இருக்கேன் நீ வாக்காரு, இது அப்படியே ஒரு சினிமா பாட்டே வந்துடுது இந்த வேதார்த்தம். நான் மனசாக இருக்கேன் நீ வாக்காரு, என்ன சினிமா பாட்டுன்னு புரியுறதோ. பழைய பாட்டு உண்டு, நான் பேச நினைப்பதெல்லாம்
இதான் மனோகமஸ்மி வாக். இது வேதார்த்தம். இது அவர் பாடியிருக்கார், சினிமாவில் பாடியிருக்கார். அது மோனா, அந்த பொண்ணை பார்த்து பார்த்த உடனே பிரார்த்தனை, சியோனா மனோஜா, என் மனசை நீ புரிஞ்சுக்கணும். இந்த மந்திரங்கள்லாம் என்ன பண்ணணும்னா, நம்ம கணவனை விட அழகனே உலகத்தில் இல்லைன்னு அந்த பொண்ணுக்கு தோணுமா, நம்ம சம்சாரத்தை விட அழகியே இந்த உலகத்தில் இல்லைன்னு இவனுக்கு தோணும். இப்படி ஒரு மனோபாவத்தை கொடுக்கக்கூடிய மந்திரங்கள், மந்திரத்துக்குள்ள சக்தி அது. இது மாதிரி இத்தனை காரியங்களை பண்ணி ஏற்படுத்தி ஒழுங்காக கல்யாணம் பண்ணிக்கொண்டா, வீடியோவுக்கும் ஃபோட்டோவுக்கும் போஸை கொடுத்துட்டு கடைசியில் கல்யாணம் ஆகி 15 நாள்லேயே உற்சர்ஜனமாக ஆகிடுது. எது முக்கியம்னு பார்க்கணும். நம்முடைய சம்பிரதாயம் முக்கியம், லௌகீகத்தை அப்புறம் வச்சுக்கணும். ஏன்னா இனிமேல் இனிமே எல்லோரும் புரிஞ்சுப்பாத, இத்தனை நாளாக புரிய மாட்டேன், புரியாது, இனிமேல் புரியும், புரியணும். ஏன்னா இவா சௌக்கியமாக இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும்னா அதுக்குள்ள உபாயமே இந்த மந்திரங்கள் தான், இந்த கிரியைகள் தான். அதனால அதில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பொண்ணும் பையனும் ஸ்ரத்தையாக இருக்கணும். அதனால் இந்த நாளில் இந்த பொண்கள்லாம் ஏதாவது கருணை பண்ணி தான் இந்த ஆம்பளை கல்யாணம் பண்ணி. எத்தனை பேர் பாவம், 42 வயசு 45 வயசு அமெரிக்காவில் கம்பெனி வச்சுருக்கார், கிட்டத்தட்ட 2 வருஷமாக என்கிட்ட பேசிகிட்டு இருக்கார், பெரிய கம்பெனி வச்சுருக்கார், மாதம் கோடிக்கணக்கான ரூபா வருமானம், நல்ல பக்தர், ரொம்ப நல்லவர், கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது. வயசான அம்மா இருக்கா, அம்மா கேட்குறா, அப்பா நான் இருக்கிறதுக்குள்ளே உனக்கு கல்யாணத்தை பார்த்துட்டு போகணுங்கிறா. அவர் எனக்காக இல்லை, எங்கள் அம்மாவுக்காகவாவது கல்யாணம் பண்ணிக்கணும், ஏதாவது பொண்ணு இருக்கான்னு கேட்குறாரு. இப்போ நான் என்ன பண்ண முடியும், இப்போ வர பொண்கள்லாம் எப்படி தெரியுமோ இருக்கா, அவள் ஆற்றுலேருந்து வரும்பொழுதே இந்த பொண்ணை பெற்ற அப்பா அம்மா கேட்குறா, உங்கள் அப்பா அம்மாலாம் ஹாலில் இருக்காளா வாலில் இருக்காளான்னு கேட்குறா. ஹாலில் என்ன சோஃபாவில் என்ன அர்த்தம், வாலில் என்ன படமான்னு அர்த்தம். ஹாலில் இருந்தால் பொண்ணை தரமாட்டேங்கிறா, வாலில் இருந்தால் தான் தரேங்கிறா. இவ்வளவு டேம்ஸ், கல்யாணத்துக்கு அவ்வளவு சிரமங்கள். அதனால தான் ரிஷிகள் கருணையினால் நிறையா காரியம் சொல்லியிருக்கா. ஸ்வயம்பரா பார்வதி மந்திரம்னு அந்த மந்திரம் ஒரு ஹோமம், அது அந்த ஹோமத்தை பண்ணால் கல்யாணம் ஆகிடும். இல்லை ருக்மிணி சந்தேசம்னு 7 ஸ்லோகம் ருக்மிணி கல்யாணத்தில் இருக்குது பாகவதத்தில். அந்த 7 ஸ்லோகத்தை பொய்யனோ பொண்ணோ தினம் அந்த 7 ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே இருந்தால் கல்யாணம் ஆகிடும். இது மாதிரி நிறையா சப்தசர்க்க பாராயணம், சுந்தரகாண்டம், வால்மீகி ராமாயணம், சுந்தரகாண்டம், சப்தசர்க்க பாராயணம்னு 68 நாள் பண்ணணும். தினம் 7 சர்க்கம் இப்படியே பண்ணிகிட்டே வந்தால் 7 ரவுண்டு வரும். அந்த 68வது நாள் பூர்த்தி ஆகும். அது இப்படி தொடர்ந்து 68 நாள் பண்ணால் கல்யாணம் ஆகிடும். என்ன சுலபமாக ஆன கல்யாணம், இப்போ பகீரத பிரயத்தனம் பண்ண வேண்டியிருக்கு, அவ்வளவு சிரமம் இருக்குது. இது கல்யாணத்தில் உண்டி சிரமம் இல்லை, அது தாண்டி தான் சிரமமாக இருக்குது. விட்டு கொடுக்கணும். ஏன் இந்த மனசே நமக்கு வரமாட்டேங்குது. ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தால் கூட அது பூதாகாரமாக இருக்குது. ஏன் தெரியுமோ, அது அந்த மனசு மாறி போனதுக்கு ஒரு காரணமே தத்கிருத நியாயம்னு ஒன்று. நாம் எதோட ரொம்ப டச்சில் இருக்கமோ அதோட குணங்கள்லாம் நம்மளை பாதிக்கும். எது அநேகமாக எல்லோரும் எதில் அதிகமாக இருக்கா, சிஸ்டத்தில் தான் இருக்கா. அதில் ஒரு புள்ளிக்கு பதிலாக 2 புள்ளி வச்சேன்னா ரிசல்ட் வராது, புள்ளியை மாற்றி வச்சுட்டேன்னா வராது, புள்ளிக்கு பதிலாக வேற எதையாவது வச்சா வராது. ஒரு சின்ன தப்பை கூட அக்செப்ட் பண்ணாதோனோ அது, அதோடையே 15 வருஷம் பழகி 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 சின்ன தப்பை கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல் தான் இன்றைக்கி டைவர்ஸில் போய் நிற்கிறது. நாம் என்ன பண்ணணும், இதுதான் ரீசன் புரிஞ்சுக்கணும். நமக்கு அதுக்கு ஒரு சம்ஸ்காரம் வேணும். நாம் பாரத தேசத்தில் பிறந்துட்டும் வெளிநாட்டு கலாச்சாரத்தில் வாழவே கூடாது, நம்முடைய தர்மத்தில் இருக்கணும். அது மாதிரி அப்பா அம்மா குழந்தைகள், பையனோ பொண்ணோ அப்பா அம்மா அது மாதிரி வளர்க்கணும். குழந்தைகளை 10 மணி பேருந்து தூங்கட்டோம்னு விடக்கூடாது. சின்ன குழந்தைகள கொஞ்சம் குளிர்காலம், டெல்லியில் ரொம்ப குளிர் தான், இல்லைங்கல்ல, ஒரு 6 மணிக்கு எழுந்துக்க வேண்டாம், 6:30 மணிக்காவது எழுந்துக்கலாம்.
இல்லை 7 மணிக்கு மேலாக தூங்காமலாவது பார்த்துக்கலாம். எழுப்பணும், எழுப்பி கோலம் போடும், பல்ல தேய்ச்சிட்டு வா, நெத்திக்கு இட்டுக்கோ, கோலம் போடும், வாசலில் கோலம் போடும், சுவாமி சந்நிதியில் தீபம் ஏற்று, ஒரு நமஸ்காரம் பண்ணு. இது மாதிரி இதுதான் நம்ம பாரத தேசத்தினோட கலாச்சாரம். இது மாதிரி ஒரு சமஸ்காரத்தில் வந்தால் எந்த ட்ரபிளுமே வராது. அது மாதிரி அந்த பையனும் அப்படி தான் இருக்கணும். காரத்தால் எழுந்துட்டா ஸ்நானம் பண்ணணும், ஏதோ சம யார் யாருக்கு என்னென்ன விதிச்சிருக்கோ அதை பண்ணணும். கொஞ்சமாவது நியமமாக இருக்கணும். அதுபோல் நம்முடைய தர்மங்களில் கூடிய வரை இந்த தர்மங்களை முடிஞ்ச அளவுக்கு நாம் பையனும் சரி பொண்ணும் சரி அப்படி இருந்தால் தான் நம்முடைய சம்ஸ்காரம் மாறாமல் இருக்கும். இப்போ பெரிய கவலை, கவலைகளில் பெரிய கவலை கல்யாண கவலை. இது கல்யாண கவலைன்னா முன்னெல்லாம் கல்யாணம் பண்ணால் முடிஞ்சால் அப்பாடா ஹார்த்தி எடுத்த உடனேவே அவர் ஃப்ரீ ஆகிடுவா அப்பா அம்மா. கல்யாணம் ஆகிய ஹாரத்தி எடுத்த உடனே ஃப்ரீ. இப்போ ஹாரத்தி எடுத்த உடனே தான் சுக்லாம்பிரதனம் ஆரம்பம். அதுலேருந்து ஆரம்பம் ஆரம்பிச்சு முன்ன உள்ள ப்ராப்ளமே இல்லை. மாமனார், மாமியார், நாத்தனார் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ ப்ராப்ளமே இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இவ்வாளுக்குள்ள தான். இதை சால்வ் பண்ணுறது பெரிய காரியமாக இருக்குது. அதுக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்குற தன்மை, நிறையா சத்சங்கத்துக்கு வரணும். குழந்தைகள் நிறையா கதைகளை கேட்கணும், சீதையை கேட்கணும், ருக்மிணியை கேட்கணும். இது மாதிரி கதைகளெல்லாம் சத்சங்கத்தை சிரவணம் பண்ண தான் ஒரு சம்ஸ்காரம் வரும் குழந்தைகளுக்கு. இங்கேயே பார்த்தேன் நிறைய சின்ன குழந்தைகளெல்லாம் அழிச்சுட்டு வந்திருக்கா. நான் இந்த டெல்லியில் இவாளுக்கு கதை கேட்குறதுக்கெல்லாம் கூட டைம் இருக்கேன், நானே ஆச்சரியப்பட்டேன். நேத்திக்கு முந்தைய நாள்லாம் பார்த்தேன், பால்யமாக உள்ளவாளெல்லாம் குழந்தைகளாம் அழிச்சுட்டு வந்திருக்கா இந்த சத்சங்கத்துக்கு. அந்த குழந்தைகளுக்கு நாம் ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினச்சா இங்கே அழிச்சுன்னு வர்றது தான் நல்லது பண்ணுறது. அவளுக்கு ஃப்யூச்சரில் நல்ல விஷயம். அவள் வந்து லோகம் போகிற ஸ்பீடிலேயே போயின்ட்டுருக்கா. கொஞ்சம் நின்று நிதானித்து நம்மளை கவனிக்கிறதுக்கு ஒரு அவர்னஸ் இல்லாமல் இருக்கணும். அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும் இந்த 2 மணி நேரம். நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு தெரியணும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு 20 வருஷம் நம்மளை அப்படியே ரத்தத்தை இறைச்சி காப்பாற்றிருக்கா அப்பா அம்மா. 20 வருஷம் ஒருத்தரை வளர்த்து ஆளாக்குறது, பெற்று வளர்த்து எத்தனை ஆபத்துகள். அது தாண்டி ஸ்கூல், இந்த ஸ்கூல் ஒரு மாமி வந்தால் எங்கிட்ட கோவிந்தபுரம் வந்தா அந்த மாமி சொல்கிறா, ஒரு 7-8 வருஷம் முன்னாடி இந்த மெட்ராஸில் நிறைய ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருவாளும் அநேகமாக நான் சொன்னால் கேட்பாள். இந்த தர்மங்களெல்லாம் சொன்னால் அநேகமாக கேட்பா. அது மாத்திரம் இல்லை, அங்கே வர பொன் குழந்தைகள்லாம் அவள் அப்பா அம்மா எங்கிட்ட தான் வருவா. இந்த ஒரு பையன் பார்த்துருக்கேன், நீங்கள் சொன்னால் தான் இவ பண்ணிக்கிறேங்கிறா அப்படின்பா. நல்ல பையனாக இருந்தால் நான் சொல்லுவேன். நான் நம்மோட கதைக்கு வர ஒரு 4000 பொன் குழந்தைகள் நல்லபடியாக கல்யாணம் ஆகியிருக்க என்னால் லிஸ்ட்டு கொடுக்க முடியும். அதுக்கு காரணம் சத்சங்கம். இந்த சத்சங்கம் அவ்வளவு அவசியம். அந்த அம்மா என்கிட்ட சொல்கிறா, நீங்கள் கதையில் சொல்லணும், நீங்கள் சொன்னால் எல்லோரும் கேட்பா. என்ன சொல்லணும், குழந்தைகளை கூட கவனிக்காமல் பஜனைக்கு ஓடி ஓடி வந்துடுறாளே, நீ ஆத்த பார்த்து சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நான் கேட்டேன், அந்த ஆத்திர தானே நீங்களும் இருக்கு, அங்கே தான் இருக்கேன். அவள் போயிட்டு வர 2 மணி நேரம் நீங்கள் பார்த்துக்கோங்க, 2 மணி நேரம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் ஏன் வீட்டை பார்த்துக்காம அவள் வரணும்னு நான் ஏன் சொல்கிறேன். 20 வருஷம் இப்படி பிரயத்தனப்பட்டு இந்த குழந்தையை ரட்சிக்கிறாளோனும் பொண்ணோ பையனோ. அந்த கல்யாண வயசு வந்த உடனே இந்த 20 வருஷம் அபிமானத்தை உயிரை வச்சிருக்கா பாருங்க, அதை துச்சமாக நினச்சி தானே ஓடி போகிற. இந்த அம்மா வேண்டாம், அப்பா வேண்டாம், எனக்கு அந்த பையன் போகிறோன்னு ஓடி போகிறாளே. 20 வருஷமாக எத்தனை விஷயத்தை இவாளுக்காக தியாகம் பண்ணியிருக்கா. சரீரத்தை தியாகம் பண்ணியிருக்கா, அப்புறம் பணத்தை தியாகம் பண்ணியிருக்கா, சௌக்கியத்தை தியாகம் பண்ணியிருக்கா, அவர்களுடைய க்ஷேமத்தெல்லாம் தியாகம் பண்ணியிருக்கா. கோவிலுக்கு போகல, இந்த குழந்தை 8ஆம் கிளாஸில் இவாளுக்கு பரீட்சைன்னா அவள் கதைக்கு வரமாட்டேங்கிறா, அவள் பஜனைக்கு வரமாட்டேங்கிறா, அவள் ஆத்திலேயே இருக்க. இப்போ எக்ஸாம் எழுத போகிறது அம்மாவா பொண்ணா, அந்த பையனா அம்மாவா,
அவளுக்கு படிப்பு உத்தியோகம்னா, படிப்பு எக்ஸாம்னா, கதைக்கு வரதில்லை, கோவிலுக்கு வரதில்லை, பஜனைக்கு வரதில்லை, எந்த சத்சங்கத்துக்கு வரதில்லை. குழந்தையே கதின்னு 20 வருஷம் இப்படி உழைச்சிட்டு கடைசியில் ரிசல்ட் என்னடான்னா டாட்டா காமிச்சுட்டு போய்ட்டுருவோம். இப்படி இருக்கா இல்லையா? நான் இதெல்லாம் இந்த ஊர் பொங்கலை சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன். உடனே என்னடா இது உபதேசம் ஆரம்பிச்சுட்டாருன்னு நினைக்கக்கூடாதுன்னு சூழ்நிலை தெரியணும். இப்போ இதுலேருந்து அவாவா சுயமாக கல்யாணம் பண்ணிக்கிறத வேண்டான்னு சொல்லலை, அப்பா அம்மா சம்மதம் வேணும். ஏன் சம்மதம் வேணும்னா, நீ இவ்வளவு தூரம் உழைச்சிருக்காளே உனக்கு, அதுக்கு நீ பதில் பண்ணணுமா வேண்டாம? நீ உழைச்சத்தை விட, உங்ககிட்ட உயிரை வச்சிருக்காளே, அந்த மனசுக்காவது நீ ரெஸ்பான்ஸ் பண்ணணுமா வேண்டாம்? ஒரு மரியாதை கொடுக்கணுமா வேண்டாம்? அதனால சத்சங்கம் ரொம்ப அவசியம். இவ்வளவு வருஷம் பிரயத்தனப்பட்டது, எந்த அப்பா அம்மாவும் குழந்தைகள் கஷ்டப்படணும்னு நினைப்பாளோ? எந்த அப்பா அம்மாவை கேளுங்கோ, நம்ம விட நம்ம குழந்தை சௌக்கியமாக இருக்கணும். இதுதான் எல்லாருடைய அபிப்பிராயம். வெளிநாட்டுக்கும் நம்ம தேசத்துக்கும் உள்ள ஒரே பேசிக் வித்தியாசம் இதுதான். வெளிநாட்டில் கல்யாணம்னா ரெண்டு வியக்தி சம்பந்தப்பட்டது, பொண்ணு பையன், அவா சம்பந்தப்பட்டது. நம்முடைய பாரத தேசத்தில் ஹிந்து கலாச்சாரத்தில் சனாதன தர்மத்தில் கல்யாணம்னா என்னென்னா ரெண்டு வியக்தி சம்பந்தப்பட்டதில்ல, ரெண்டு ஃபேமிலி சம்பந்தப்பட்டது. குடும்பம் பார்த்து இந்த குடும்பம் எப்படி, அந்த குடும்பம் எப்படி, இவா பரம்பரையாக எப்படி இருந்திருக்கா, அவா பரம்பரையாக எப்படி இருந்திருக்கான்னு உத்தர பார்த்து மனசுக்கு பிடிச்சி அவ்வளோ. ஏன் அப்படின்னா, குழந்தைகள் க்ஷேமமாக இருக்கணும், குழந்தைகள் சௌக்கியமாக. இத்தனை வயசுக்கு மேலே பிரத்யேகமாக அவளுக்கு என்ன மனசில் எண்ணும்? ஒன்றும் கிடையாது, குழந்தைகளுடைய க்ஷேமம். இவ்வளவு அன்பு வச்சிருக்கிற அப்பா அம்மாவுக்கு நாம் நம்ம ஜென்மாவில் பதில் பண்ணணும். அது ஒன்றும் முக்கியமாக தீர்மானம் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, படிப்பு எந்த காலத்திலையும் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. படிப்புக்கு வயசே கிடையாது, எத்தனை வயசில் வேணாலும் படிக்கலாம். படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்க 4 குழந்தை பிறந்து கூட படிக்க முடியும், 50 வயசில் கூட படிக்க முடியும், 60 வயசில் கூட படிக்க முடியும். படிக்கிறவாளை நிறுத்தவே முடியாது. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், 20 வயசில் கல்யாணம் பண்ணினா இந்த அப்பா அம்மா ரெக்கமெண்ட் பண்ணுற பையனை ஆட்சேபனை இல்லாமல் பண்ணிப்பாவே. 18 வயசு தானே கவர்மெண்ட் சொல்கிறது, 20, 21. நீ 22, 23 வயசு ஆயிடுத்துன்னா அப்புறம் நீ அந்த குழந்தைகிட்ட போய் பேசவே பயப்படுவ. அப்புறம் உன்னுடைய மனசில் இருக்கிறத உன்னால் சொல்லவே முடியாது. அவளுடைய மூடு பார்க்கணும், அவள் எப்படி இருக்கான்னு அவள் மூடு பார்க்கணும். இது மாதிரி பார்த்து 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 அர்த்த சஷ்டி பூர்த்தி தாண்டி போயிடும். இப்போ மெட்ராஸில் நமக்கு ரொம்ப வேண்டி, எனக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணுக்கு 32 வயசாக இருந்து என்னை பார்த்தாலே அழறான். ஏதாவது கல்யாணம் பண்ணணும் பார்க்குறேன், என்னால் முடியல. நான் 4 பையன் சொன்னேன், காலத்தில் சொன்னேன், நான் சொன்னபோது கேட்கல. இப்போ பார்க்கும்போதெல்லாம் அழறா. ஏன்னா அவகிட்ட போய் பேச பயப்படுறான், அப்பா இந்த பையனை பண்ணிக்கிறியான்னு கேட்க பயப்படுறான். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, காலத்தில் கல்யாணம், படிப்புக்கு விக்னமே கிடையாது. எந்த நிலையிலையும் படிக்க முடியும், படிக்க முடியாதுங்கிறது இல்லை. இதோ என்னுடைய சஜஷன் தான் இது. அவாவா என்னை விட மேதாவிகள் நீங்கள் எல்லாரும். அந்த பொங்கல் அதை விட மேதாவி, புத்திச்சாவு சதுர்குணம்னு 4 மடங்கு புத்திசக்தி கூட புருஷாவை விட பெண்களுக்கு, ஸ்திரீகளுக்கு. அதனால் நாம் சொல்கிறது தர்மத்தை சொல். இப்படி எதுக்கு இவ்வளோ விஷயம் ஆரம்பித்தேன்னா, பாகவதாளுக்கு கல்யாணம் ஆகமாட்டேங்கிறது, வைதிகாலுக்கு கல்யாணம் ஆகமாட்டேங்கிறது அப்படின்னு இருந்த காலத்து இருந்தது ஒரு காலம். இன்றைக்கி யாருக்குமே கல்யாணம் ஆகமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு சூழல். இப்போ நாமதேவருக்கு கல்யாணம் பண்ணணும், அப்பா அம்மா நாமதேவர்கிட்ட சொன்னால் அப்பா கல்யாணம் பண்ணணுண்டா, கல்யாணம் பண்ணணுண்டா, அவருன்னு பதிலே சொல்லலை. இவன் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறேனேன்னு இவன் நேராக பாண்டுரங்கிட்ட போயிட்டான். பாண்டுரங்கிட்ட போய் இப்படியே பிரம்மச்சாரியாக இருக்கானே உன் பக்தன், அவனை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா?
நீ சொன்னாதான் அவன் கேட்பான், என் பையனுக்கு நீ பார்த்து கல்யாணம் பண்ணுவி அப்படிங்கிறார் பாண்டுறங்கிட்ட. அவர் சொன்னார், அப்பா அவன் வரட்டும், நான் அவன்கிட்ட பேசுறேன். இவர் கோவிலுக்கு வந்தார் நாமதேவர். பாண்டுறங்கனப்பா, நாமதேவா உங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறா, கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? உடனே அவர் சொன்னார், நீ எங்கள் அப்பா அம்மா மாதிரியே பேசுகிறையே, எனக்கு என்ன யோக்கியதை இருக்குது? 10 ரூபா கூட சம்பாதிக்க தெரியாது, பஜனை பண்ண தான் தெரியும், எனக்கு யார் பொண்ணை கொடுப்பா? பையனுக்கு என்ன தெரியும்னா, படிப்பு கிடிப்புலாம் ஒன்றும் கிடையாது, வருமானம் இல்லாமல் ஒன்றும் கிடையாது, வேறு என்ன தான் தெரியும்னா, அழகாக கோபி சந்தை நட்டுமான், துளசி மாலை போட்டுமா, திவ்ய நாமத்தில் ஸ்டெப்பு போட்டு குதித்தான்னா அபாரமாக இருக்கும், இப்படின்னு சொன்னால் யாராவது பொண்ணை கொடுப்பாளோ, என்ன குவாலிஃபிகேஷன் பார்ப்பாளா? நாமதேவர் கேட்குறாரு, எனக்கு என்ன தெரியும், தெரியும்னு நீ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுற, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் உன்னை பண்ணிக்கிறியான்னு தான் கேட்டேன், இது வர பாக்கியெல்லாம் நான் பார்த்துப்பேன், யோகக்ஷேமம் மகாமியகம். இப்போ நாமதேவர்கிட்டேருந்து அனுமதி வாங்கிட்டு பாண்டுரங்கனே கல்யாணம் பண்ணி வைக்கிறான் சுவாமி. ஏன் இத்தனை விஷயத்தோடு இந்த அவசர அவசரமாக இதை சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற எல்லா அப்பா அம்மா கவலையும் நீங்கணும்னா பாண்டுரங்கனே நாமதேவருக்கு பண்ணி வச்சா மாதிரி பண்ணி வச்சாதான் உண்டு. அப்படி இருக்குது இப்போ கல்யாணங்கள்லாம், சுவாமி தான் கிருபை பண்ணணும், சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆக வேண்டிய வாழ், ஏன்னா அப்பா அம்மா அவரோட அவன் நிலையில் இருந்தால் தான் சிரமம் தெரியும். 2 பெண்கள் அமெரிக்காவில் இருக்கா, ஒரு மாமி இங்கேயோ புனாலேயோ பெங்களூர்லேயோ இருக்கா, ஒரு மாமி, 2 பெண்களும் பெரிய படிப்பு, லட்சக்கணக்காக சம்பாதிக்கிற அந்த மாமி இந்த ஊரில் உட்காந்து அழுதுண்டே இருக்கா. 2 பொண்ணு தான், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான்னு நம்மக்கிட்ட கேட்டால் என்ன பண்ணுறது? அவகிட்ட போய் கேட்கவே பயப்படுறா, பொண்ணுக்கிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கோடு கேட்கவே பயப்படுறா. அவள் 2 பேரும் இந்த பிரஜையிலே இல்லை, அவர் மாதிரியாக இருக்க லைஃப் ஸ்டைலே மாறி போயிடுது. இந்த அம்மா நம்ம ஊரில் உட்காந்துன்னு அழுதுன்ட்ருக்கா. இது மாதிரி எத்தனை குடும்பம் இருக்கு. அதனால் நமக்கு ஏதோ பரிவாரங்கள்லாம் நெருக்கமாக இருக்கிற காலத்தில் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி பகவானாக பார்த்து கிடுகிடுகிடு கல்யாணத்தை பண்ணி வச்சுடணும். யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகணுமோ சீக்கிரம் பகவான் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு இன்றைக்கி பூர்த்தி பண்ணிக்க.